நாலாவது நிலை நேரியல் சமன்பாடுகளுக்கான வகுப்புக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இப்போ சில கணக்குகளை நாம செய்ய ஆரம்பிப்போம் ஆரம்பிப்போமா சரி இப்போ ஒரு சில கணக்குகளையே செய்யலாம் முதல் கணக்கு என்னன்னா மூன்று அதன் கீழே எக்ஸ் சமம் ஐந்து அப்படிங்கிற இந்த சமன்பாட்டை எடுத்துக்குவோம் இப்போ இதில் நாம் என்ன செய்யணும் இதுவரைக்கும் நாம் பார்த்திராத ஒரு அசாதாரணமான கணக்கு இது இதுக்கு என்ன காரணம்னா இங்கே பின்னத்துக்கு மேலே பகுதியில் எக்ஸ் இல்லாமல் கீழ்ப்பகுதியில் எக்ஸ் இருக்குதே பின்னத்தோட கீழ்ப்பகுதியில் எக்ஸ் இருக்கிறத நான் நிச்சயமாக விரும்பலை அப்படி கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸை ரொம்ப வேகமாக நான் மேல் பகுதிக்கு கொண்டு வரப்போகிறேன் இல்லனா இந்த கீழ் பகுதியில இல்லாம செய்ய போறேன் இந்த கீழ்ப்பகுதியில இருக்கக்கூடிய எக்ஸ வெளிய எடுக்கிறதுக்கான ஒரு வழி என்ன தெரியுமா சமன்பாட்டோட ரெண்டு பக்கத்தையும் எக்ஸால பெருக்கிறது தான் சமன்பாட்டோட இடது பக்கத்துல மேல மற்றும் கீழே இருக்கக்கூடிய எக்ஸுகள் அடிபட்டு போயிடும் வலது பக்கத்துல அஞ்சு எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது இடது பக்கத்துல ரெண்டு எக்ஸுகளும் அடிபடுறதுனால சமன்பாடு மூன்று சமம் அஞ்சு எக்ஸ் அப்படின்னு ஆகுது இந்த சமன்பாட்டை அஞ்சு எக்ஸ் சமம் மூன்று அப்படின்னு கூட எழுத முடியும் அப்புறமா அஞ்சு எக்ஸில் இருக்கக்கூடிய குணகம் அஞ்சை எடுக்கிறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது அதாவது ரெண்டு பக்கத்தையும் ஒன்றின் கீழ் அஞ்சால பெருக்கலாம் இல்லனா அஞ்சால வகுக்கலாம் ரெண்டு பக்கத்தையும் ஒன்றின் கீழ் அஞ்சால பெருக்கினா எடது பக்கத்துல எக்ஸ் தான் நிக்கும் வலது பக்கத்துல மூணு ஒன்றின் கீழ் அஞ்சால பெருக்க மூன்றின் கீழ் அஞ்சுன்னு கிடைக்குது ஆமா இப்ப நாம இங்க என்ன செஞ்சோம் சமன்பாடு நிலை நாலுல இருந்து நிலை ரெண்டுக்கு இல்லனா நிலை ஒன்றுக்கு மாறிடுச்சு ரொம்ப சீக்கிரையே நாம மாத்திட்டோம் நாம செய்ய வேண்டியது சமன்பாட்டோட பக்கத்தையும் எக்ஸால பெருக்கிறது தான் பெருக்கி பின்னத்தோட கீழ்பகுதியில இருந்து எக்ஸ வெளியில எடுத்திருக்கோம் சரி இப்ப இதே மாதிரி இன்னொரு கணக்க செஞ்சுடுவோம் எக்ஸ் கூட்டல் ரெண்டு அதன் கீழே கூட்டல் ஒன்று சமம் ஏழுன்னு எக்ஸ் எக்ஸ்கூட்டல் ரெண்டு அதன் கீழ எக்ஸ்கூட்டல் ஒன்று சமம் ஏழு அப்படிங்கிற இந்த சமன்பாட்டை எப்படி தீக்கிறது இங்க பின்னத்தோட கீழ்பகுதியில எக்ஸுக்கு பதில எக்ஸ்கூட்டல் ஒன்னுன்னு இருக்குது இருந்தாலும் நமக்கு ஏற்கனவே அறிமுகமான வழியிலேயே இந்த கணக்க செய்வோம் அப்பதான் அது ஒரு பயிற்சியா இருக்கும் இந்த எக்ஸ்கூட்டல் ஒன்ன கீழே பகுதியில இருந்து வெளில எடுக்கணும்னா சமன்பாட்டோட ரெண்டு பக்கத்துலயும் எக்ஸ்கூட்டல் ஒன்று அதன் கீழ ஒன்றால பெருக்கணும் இப்போ முதல்ல இடது பக்கத்துக்கு செய்வோம் இடது பக்கத்துக்கு செஞ்சிட்டதால வலது பக்கத்துலயும் நாம செய்யணும் இது ஏழின் கீழ் ஒன்று பெருக்கல் எக்ஸ்கூட்டல் ஒன்று அதன் கீழே ஒன்று ஏழின் கீழ் ஒன்ற எக்ஸ்கூட்டல் ஒன்றின் கீழ் ஒன்றால பெருக்கணும் இடது பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ்கூட்டல் ஒன்றுகள் அப்படியே அடிபட்டு போயிடும் இப்போ இடது பக்கத்தில் இருக்கிறது எக்ஸ்கூட்டல் ரெண்டு மட்டும்தான் அதாவது எக்ஸ்கூட்டல் ரெண்டின் கீழ் ஒன்று இந்த கீழே இருக்கூடிய ஒன்ன பொருட்படுத்த வேண்டாம் அப்படின்னா எக்ஸ்கூட்டல் ரெண்டுக்கு ஏழு எக்ஸ்கூட்டல் ஒன்னு சமம் இப்போ எக்ஸ்கூட்டல் ரெண்டு சமம் மொத்த எக்ஸ்கூட்டல் ஒன்னையும் ஏழால பெருக்கணும் இதத்தான் பிரித்தளிக்கும் இயல்புன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றதுண்டு ஏழு கூட்டல் ஒன்னு சமோ ஏழு எக்ஸ் கூட்டல் ஏழுன்னு ஆகுது இப்போ நம்மளோட சமன்பாடு எக்ஸ்கூட்டல் ரெண்டு சமோ ஏழு எக்ஸ் கூட்டல் ஏழு இப்போ மூணாவது நிலை நேரியல் சமன்பாடா இது இருக்குன்னு நினைக்கிறேன் இனிமே செய்ய வேண்டியது எக்ஸ் உறுப்புகளை சமன்பாட்டோட ஒரு பக்கத்துக்கு கொண்டு வர்றது சமன்பாட்டோட ஒரு பக்கத்துக்கு கொண்டு வரணும் மாறிலிகளை அதாவது ரெண்டு மற்றும் ஏழ சமன்பாட்டோட மறுபக்கத்துக்கு கொண்டு போயிடணும் எக்ஸுகளை சமன்பாட்டோட இடது பக்கத்துக்கு கொண்டு போறோம் இல்ல தான் நான் முதல்ல தேர்ந்தெடுப்பேன் ஆக ஏழு எக்ஸ இடது பக்கம் கொண்டு வரணும் சமன்பாட்டோட ரெண்டு பக்கத்துல இருந்தும் ஏழு எக்ஸ கழிச்சு இதை செய்வோம் ரெண்டு பக்கமும் ஏழு எக்ை கழிக்கிறதுக்கு இடது பக்கம் குறை எண் ஏழு எக்ஸ் கூட்டல் எக்ஸ்கூட்டல் ரெண்டு வலது பக்கம் ஏழு கூட்டல் ஏழு கழித்தல் ஏழு எக்ஸ் அப்படின்னு ஆகுது இந்த வலது பக்கத்துல கூட்டல் ஏழு எக்ஸும் கழித்தல் ஏழு எக்ஸும் அடிபட்டு போயிடுது இடது பக்கத்துல கழித்தல் ஏழு எக்ஸ் கூட்டல் எக்ஸ் அதாவது இடது பக்கத்துல இப்போ கழித்தல் ஆறு எக்ஸ் கூட்டல் ரெண்டு தான் இருக்குது வலது பக்கத்தில் ஏழு மட்டும்தான் மிஞ்சி இருக்குது இந்த இடது பக்கத்துல ரெண்டு இருக்கு இல்லையா இதை இப்போ வெளியில எடுக்கணும் ரெண்டு பக்கத்துல இருந்தும் ரெண்டை கழிச்சு இத நாம செய்ய முடியும் சமன்பாட்டுல இப்போ இருக்கிறது குறை எண் ஆறு எக்ஸ் சமோ அஞ்சு ஆ இப்போ இது நிலை ஒன்று கணக்கா மாறிடுச்சு ரெண்டு பக்கத்திலையும் ஆறோட குணகம் அதாவது ஆறின் கீழ் ஒன்றோட தலை கீழ் பின்னத்தால பெருக்கணும் குறை எண் ஆறு எக்ஸோட குணகம் குறை எண் ஆறு அப்படின்னா சமன்பாட்டோட ரெண்டு பக்கத்திலையும் குறை எண் ஒன்றின் கீழ் ஆறால பெருக்கணும் குறை எண் ஒன்றின் கீழ் ஆறு இடது பக்கத்துல குறை எண் ஒன்றின் கீழ் ஆறு அப்புறம் ஒரு குறை ஆறு இதுக்கான விட ஒன்று அதாவது ஒன்று எக்ஸ் இது நாம் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம் அப்போ எக்ஸ் சமம் ஐந்து பெருக்கல் குறை எண் ஒன்றின் கீழ் ஆறு அப்படின்னா எக்ஸோட விட குறை எண் ஐந்தின் கீழ் ஆறு அதாவது இந்த கணக்குக்கான தீர்வு நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அது என்னன்னா எக்ஸ் சமம் குறை எண் ஐந்தின் கீழ் ஆறு நாம கண்டுபிடிச்ச இந்த விடையை சரிபார்க்கணும்னா எக்ஸோட மதிப்ப அதாவது குறை எண் ஐந்தின் கீழ் ஆற ஆரம்பத்துல எடுத்துக்கிட்டு போய் சமன்பாட்டுல பிரதியிட்டு பாத்துக்கலாம் இப்போ இன்னொரு கணக்கை பார்த்துடுவோம் என் மனசுல தோன்ற எண்களை நான் எழுதுறேன் மூன்றின் கீழ் எக்ஸ் கூட்டல் ஐந்து சமோ 18 கீழ் எக்ஸ்கூட்டல் இரண்டு நாம முன்னாடி செஞ்ச கணக்கு மாதிரியே இதையும் செய்யணும் ரெண்டு கோவைகள் நம்மளோட சமன்பாட்டில இருக்குது பின்னங்களோட கீழ் பகுதிய வெளியில எடுக்கணும் இந்த பக்கம் எக்ஸ்கூட்டல் அஞ்சு மற்றும் இந்த வலது பக்கம் எக்ஸ்கூட்டல் ரெண்ட வெளியை எடுக்கணும் எக்ஸ்கூட்டல் அஞ்ச முதலை எடுத்துக்குவோம் முன்னாடி செஞ்ச மாதிரி சமன்பாட்டோட ரெண்டு பக்கத்துலையும் எக்ஸ்கூட்டல் அஞ்சால பெருக்கணும் அதாவது எக்ஸ்கூட்டல் அஞ்சு அதன் கீழ ஒன்று அப்படின்னு சொல்லலாம் எக்ஸ்கூட்டல் அஞ்சு அதன் கீழ ஒன்னால பெருக்குறோம் இடது பக்கத்தில் எக்ஸ்கூட்டல் அஞ்சுகள் அடிபட்டு போகுது மிச்சம் இருக்கக்கூடிய சமன்பாடு மூன்று சமம் எட்டு எக்ஸ்கூட்டல் அஞ்சு அதன் கீழ எக்ஸ் கூட்டல் ரெண்டு இப்போ வலது பக்கத்துல மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்கூட்டல் அஞ்ச எட்டால் பெருக்கணும் ஆக நமக்கு கிடைக்கிறது எட்டு எக்ஸ் கூட்டல் நாற்பது அதன் கீழ எக்ஸ் கூட்டல் ரெண்டு கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்கூட்டல் ரெண்ட இனிமே வெளிய எடுக்கணும் முன்னாடி செஞ்ச மாதிரியே இதையும் செய்வோம் சமன்பாட்டோட ரெண்டு பக்கத்திலயும் எக்ஸ்கூட்டல் ரெண்டு அதன் கீழ ஒன்னால பெருக்குவோம் எக்ஸ்கூட்டல் ரெண்டு ரெண்டு பக்கத்துலயும் எக்ஸ்கூட்டல் ரெண்டால பெருக்குறோம் நாம இத எக்ஸ்கூட்டல் ரெண்டால பெருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம் கீழே இருக்கக்கூடிய இந்த ஒன்னு நமக்கு தேவையில்லை இப்போ இடது பக்கத்துல மூன்று அடைப்புக்குள்ள எக்ஸ்கூட்டல் ரெண்டு அதாவது மூன்று எக்ஸ் கூட்டல் ஆறுன்னு கிடைக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க மொத்த கூட்டல் ரெண்டையும் நாம மூணால் பெருக்கி இருக்கோம் அதாவது எக்ஸ்கூட்டல் ரெண்டை மூணால பெருக்கணும் இப்போ அடுத்தது வலது பக்கத்துல கீழே இருக்கக்கூடிய கூட்டல் ரெண்டும் மேலே இருக்கக்கூடிய கூட்டல் ரெண்டும் அடிபட்டுடும் வலது பக்கத்துல மிச்சமா இருக்கிறது எட்டு எக்ஸ் கூட்டல் நாற்பது இப்போ நாம நிலை மூன்று கணக்குகளுக்கு வந்துட்டோம் இப்போ ரெண்டு பக்கத்தில் இருந்தும் எட்டு எக்ஸை கழிச்சிட்டா அதாவது குறை எண் எட்டு எக்ஸ் இங்கே எழுத கொஞ்சம் எடை இருக்காதுன்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் குறை எண் எட்டு எக்ஸ் வலது பக்கத்துல கூட்டல் எட்டு எக்ஸும் கழித்தல் எட்டு எக்ஸும் அடிபட்டுடும் இடது பக்கத்துல குறை எண் ஐந்து எக்ஸ்கூட்டல் ஆறும் வலது பக்கத்துல நாற்பது மட்டும்தான் மிச்சமா நிற்கும் அதாவது குறை எண் ஐந்து எக்ஸ் கூட்டல் ஆறு சமம் நாற்பது இப்போ நாம ரெண்டு பக்கத்துல இருந்தும் ஆற கழிக்கணும் அதனா எழுதுறேன் இடது பக்கம் குறை எண் ஆறு கூட்டல் வலது பக்கம் குறை என் ஆறு இப்போ இதோ இங்க மேலே எழுதுறேன் அதுக்குத்தான் இந்த அம்புக்குறி இடது பக்கத்துல இருந்தும் குறை எண் ஆற கழிச்சுட்டா இடது பக்கத்துல நமக்கு குறை எண் ஐந்து எக்ஸ் சமம் வலது பக்கத்துல முப்பத்து நாலு அதாவது குறை எண் ஐந்து எக்ஸ் சமம் முப்பத்தி நாலு அப்படின்னு ஆகுது இப்ப நாம ஒன்றாம் நிலை சமன்பாட்டு கணக்குக்கு வந்துட்டோம் இப்போ இந்த ரெண்டு பக்கத்தையும் குறை எண் ஒன்றின் கீழ் ஐந்தால பெருக்கிறோம் குறை எண் ஒன்றின் கீழ் ஐந்தால பெருக்கினா கிடைக்கிறது எடப்பக்கத்துல எக்ஸ் வலது பக்கத்துல குறை எண் முப்பத்து நான்கின் கீழ் ஐந்து அதாவது எக்ஸ் சமம் குறை எண் முப்பத்து நான்கின் கீழ் ஐந்து ஒருவேளை நான் கவனக்குறைவா ஏதாவது தவறு செய்யாம இருந்திருந்தேன் அப்படின்னா இதுதான் நமக்கு கிடைச்ச சரியான மற்றும் இறுதியான விட நான் தீர்வு கண்ட இந்த வழிமுறை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது நாலாம் நிலை கணக்குகளை கையாளுறதுக்கு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையே தரும் தீர்வு கண்டு இருங்க மகிழ்ச்சி